என்னடா வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் ருஷி சமையல் அப்சரா மாமோட மக தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, த்ரெட் பேங்கில் எப்படி டிசைன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த த்ரெட் பேங்கில் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த த்ரெட் பேங்கிலுக்கு தேவையான திங்ஸஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோனை வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோனை வச்சு பேங்கிள் சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் 8 பீசஸ் வருது. இந்த 8 பீசஸ்க்கு கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரெட் பீட் செயின், இந்த கோல்ட் பீட் செயின் வந்து 10 வருது. அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ரெட் பீட் செயின் வருது, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழந்தைங்க யாரும் தனியாக செய்ய வேண்டாம், பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு செய்யுங்க. இப்போ நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம், என்ன டிசைன் செய்ய போகிறோம், அதை தான் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸ்டோனோட ரெட் செயின் பீடையும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃபெவி கிரில் இல்லைன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து காய் வந்து ஒரு 1 hour ஆகும், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். சிறுமையும் நம்ம இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரெட் பீட் செயினை சார், இந்த ரெட் பீட் செயினுக்கு பக்கத்தில் நம்ம கோல்டு பீட் செயினை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிடல. இது வந்து யாரும் பேரண்ட்ஸ் ஹெல்ப் இல்லாமல் தனியாக செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை 4 பக்கமும் நம்ம செஞ்சிடலாம். ஒரு பக்கம் செய்ய வேணால் 4 பக்கமும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நடுவில் ஒரு ஸ்டோன் வைக்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் பெரிய ஸ்டோன்ஸ் வைக்கிறீங்கன்னா பெரிய ஸ்டோனும் வச்சுக்கலாம். நான் சின்ன ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். இதுதான் என்கிட்ட இப்போதைக்கே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஸ்டோனை 4 சைடும் ஒட்டிடலாம். இந்த வலை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 4 பக்கமும் இதை ஒட்டிடலாம். ஒட்டினக்கப்புறம் இதை கொஞ்சம் காய வச்சுக்கலாம். அடுத்து இந்த ரெட் கோல்டு பீட் செயின் எடுத்து இதை நம்ம சுற்றி ஒட்டிடலாம். சுற்றி ஒட்டிட்டால் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வேணும்னா இன்னும் நீங்கள் சுற்றி ஒட்டிக்கலாம். இன்னும் நீங்கள் கோல்டு பீட் செயின் இந்த மாதிரி 2-3 இதை சுற்றி ஒட்டிக்கலாம். இந்த பேங்கிள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட பேங்கிள் எப்படி அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம குவாரண்டைனில் இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ்லாம் லீவு, இப்போ நம்ம தினமும் ஃப்ரீயாக தான் இருப்போம். இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான விஷயம் செய்யலாம். நான் தினமும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் கீழ் ஜோன் தனியாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் வேணும்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் செஞ்சு அனுப்புகிறேன். தேங்க்யூ.